இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் பயணம் மேற்கொண்ட பெண்ணை ஓட்டுநர் தனது காலணியை கழற்றி தாக்க முயன்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளத்திலிருந்து குத்தப்பாஞ்சன் கிராமம் வழியாக கடையத்திற்கு 17 எண் கொண்ட அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. பேருந்தில் பெண்மணி ஒருவர் ஓடி வந்து ஏறியுள்ளார். இதை ஓட்டுநர் கடுமையாக கண்டித்ததால் அந்த பெண் ஓட்டுநரை ஒருமையில் பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் தகாத வார்த்தையால் பெண்ணை திட்டியதுடன் தனது காலணியை கழட்டி தாக்க முயன்றார். இந்த வீடியோ நேரத்தில் பரவியதை அடுத்து ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தென்காசி பேருந்து கழக பணிமனை மேலாளர் பொன்ராஜ் உறுதியளித்தார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடிமின்னலுடன் இரவு முழுவதும் மழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலம் காரணமாக சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. மேலும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நள்ளிரவில் சென்னையில் கோயம்பேடு, வடபழனி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. சென்னை முழுவதும் அதிகாலை வரை விட்டுவிட்டு மழை பெய்தது. திமுக ஆட்சிக் காலத்தை விட 60 விழுக்காடு கூடுதலாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2021-22 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது அதிமுக உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் கேள்விக்கு நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்தார். அதிமுக ஆட்சியில் முதியோர் உதவி திட்டம் சரிவர செயல்படுத்தவில்லை என்றும் தகுதியான பலரின் பெயர்கள் விடுபட்டிருப்பதாகவும் கூறினார். அதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் தகுதி வாய்ந்த அனைத்து முதியோருக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டதாகவும் தகுதி இல்லாதவர்கள் மட்டுமே நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். சென்னை எம்ஜிஆர் நகரில் அதிமுக பிரமுகர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் வளர்மதியின் உதவியாளராக இருந்தவர் வெற்றிவேல். ஒப்பந்ததாரரான இவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அண்மையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் சென்னையில் அதிமுக பிரமுகர் வெற்றிவேலிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவி ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 12 வயது சிறுமி உட்பட 5 பேர் காயமடைந்தனர். அத்துடன் சாலையிலிருந்து 5 பைக்குகளும் சேதமடைந்தன. இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டி வந்தது ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த காவ்யா என்பதும், இவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வருவதும் தெரிய வந்துள்ளது. இவருடன் அதே கல்லூரியைச் சேர்ந்த அக்சத் என்ற மாணவரும் இருந்துள்ளார். திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து நடந்துவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆரணி அருகே முள்ளண்டரம் கிராமத்தை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் தத்தெடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் முள்ளண்டரம் பகுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி வாசிகள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் இப்பகுதியை முன்மாதிரி கிராமமாக மேம்படுத்தும் விதமாக மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் தத்தெடுத்தார். மேலும் மக்களவை தொகுதி உறுப்பினர் நிதியிலிருந்து கிராமத்துக்கு தேவையான வசதிகளை செய்து தரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஆனால் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வாணி எம்பி விஷ்ணுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அறுவை சிகிச்சை செய்துள்ளதால் தம்மால் இத்திட்டத்தை செயல்படுத்த ஒத்துழைப்பு தர முடியாதென கூறியுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எம்பி விஷ்ணு பிரசாத் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திட்டம் தடுக்கப்படுவதாக விமர்சித்தார்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மார்மலேட் ஆரஞ்சு பழங்களின் சீசன் தற்போது தொடங்கியிருக்கிறது. பேரி, பிளம்ஸ், அத்தி, விக்கி உட்பட பல அரிய வகை பழங்கள் குன்னூரில் விளைகின்றன. இதேபோல் வெளிநாட்டு வகை பழங்களான வெர்சிமன், தூரியான், மங்குஸ்தான் போன்றவையும் இங்கு கிடைக்கின்றன. இந்நிலையில் குன்னூர் தோட்டக்கலை பழப்பனையில் தற்போது மார்மலேட் ஆரஞ்சு சீசன் தொடங்கியிருக்கிறது. 16 நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஆரஞ்சு பழவகை ஐரோப்பிய திருமண விருந்துகளில் கட்டாயம் இடம்பெறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும். வரலாற்று சிறப்புமிக்க வெளிநாட்டு பழம் என்பதால் மார்மலேட் ஆரஞ்சுக்கு மவுசும் அதிகமாக உள்ளது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தின் மூலம் ஆகமதிகள் மீறப்பட்டுள்ளதாக சிவாச்சாரியர்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பலத்த வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் சிவாச்சாரியார் சமூகத்தினர் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய அவர்கள், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் சிவாச்சாரியார் சமூகத்தைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் பூஜை செய்யும் கோவில்களில் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். மேலும் மத வழிபாடு விஷயங்களில் நீதிமன்ற தீர்ப்பை மீறிய நிகழ்வுகள் நடைபெறுவதாகவும் சாடினர்.